அனைவருக்கும் வணக்கம். இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் நல்லாசியோடு உலகெங்கும் வாழும் என் இனமான வன்னியர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம். தமிழகத்தில் பெரும்பான்மையான அளவில் வன்னியர்கள் வாழ்கின்றனர். தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறார்களும் வன்னியர்களின் ஆதரவு தேவை. மக்கள் தொகுதி மட்டுமல்ல, தமிழக அரசுக்கு புதி செலுத்துவதில் வன்னியர்கள் தான் முதல் சமுதாயம். ஆனால் வன்னியர் சமுதாயம் பங்கு ரீதியாகவும் கல்வியிலும் பொருளாதார நிலை பின்தங்கிய நிலையில் உள்ளார். இத்தகைய நிலையில் உள்ள வன்னியர் சமுதாயம் முன்னேற வேண்டுமென்றால் கல்வியும் அரசு வேலைவாய்ப்பும் கட்டாயம் தேவை. ஆனால் தமிழக அரசு வன்னியர்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு வழங்கவில்லை. கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் போதிய பிரதிநிதித்துவம் வன்னியர்களுக்கு கிடைக்காத போது சமூக நீதி என்று எவ்வாறு கூறுவோம்? வன்னியர்கள் அனைத்து சாட்சிகளும் தொடர்ந்து திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டு வருகின்றன. வன்னியர்கள் கல்வி கற்க கூடாது, வேலை வாய்ப்பு பெறக்கூடாது என்று இதுவரை ஆட்சியில் இருந்த அனைத்து கட்சிகளும் திட்டமிட்டு வன்னியர்களை ஏமாற்றி வருகிறார். 1987 வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தொழிற்சாலை மறியல் போராட்டம் மருத்துவர் ஐயா அவர்களை தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 21 உயிர்களை தியாகம் செய்து 108 சாதிகளை சேர்த்து 27% இடஒதுக்கீடு சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் பெற்றுத்தந்தார். சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக தமிழக அரசிடம் இடஒதுக்கீடு கோரிக்கை முன்வைத்து வருகின்றனர். ஆனால் ஆட்சியாளர்கள் இடஒதுக்கீடு கோரிக்கை ஏற்க மறுக்கின்றனர். அதனால் தற்போது வன்னியர்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் முன்னேற 20% இடஒதுக்கீடு வழங்கும் கோரி வருகிற December 1 முதல் கடுமையான போராட்டம் நடைபெற உள்ளது. சமூக நீதிக்கான இந்த போராட்டத்தில் கட்சி பாடுபாடுமின்றி அனைத்து கட்சியில் உள்ள வன்னியர் சொந்தங்கள் ஒன்றை நிறுத்த மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையேற்று போராட வேண்டும். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது வன்னியராக பிறந்த ஒவ்வொருவரின் கடமையாகும். இது நமது உரிமை. வன்னியர்களே, சிந்திப்பீர், செயல்படுவீர். மருத்துவர் தலைமையேற்று போராடுவோம். வன்னியர் இடஒதுக்கீடு பெற்று கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னேறுவோம். வாழ்க.